தொடர்வது விரைவு செய்திகள். திமுகவுடன் பிஜேபிக்கு எந்தவித மறைமுக கூட்டணியும் இல்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பிஜேபி மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி மற்றும் முருகன் முன்னிலையில் இன்று அக்கட்சியில் இணைந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முருகன், பிஜேபி அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா 3 நாள் பயணமாக நாளை தமிழகம் வர இருப்பதாக கூறினார். மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் நட்டா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் பிஜேபியில் இணைந்தார். தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அருண்சிங் முன்னிலையில் இணைந்தார். நமச்சிவாயத்துடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாயன் தானும் பிஜேபியில் இணைந்தார். பின்னர் பேட்டியளித்த நமச்சிவாயம், வளமான புதுச்சேரியை உருவாக்கவே இணைந்ததாகவும், உலக அளவில் இந்தியாவை தலைநிமிர வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் கூட்டணி குறித்த நிலைப்பாடு வரும் 31ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுக்குழு 31ஆம் தேதி கூடுவதால் அக்கூட்டத்தில் இதுபற்றி முடிவு செய்யப்படும் என்றார். மேலும் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கோரி நாளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக கடந்த ஆண்டு June 12 திறக்கப்பட்டது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு 164.97 TMC தண்ணீர் இதுவரை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்டாவில் குறுவை சம்பா சாகுபடிகள் முடிந்துவிட்டதை அடுத்து அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணை நீர் மின் நிலையம், சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணை மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 105.96 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1069 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையின் நீர் இருப்பு 72.78 TMC ஆக இருந்தது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு 2ஆம் சுற்று தண்ணீர் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாயில் முதல் சுற்று பாசன நீர் திறப்பு கடந்த 20ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது. தற்போது 15 நாட்களுக்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சிறு தொழில் முனைவோர் தங்கள் உற்பத்தி பொருட்களை அனுப்புவதற்கு வசதியாக மதுரை கோட்டத்தில் இயங்கும் 6 விரைவு சிறப்பு ரயில்களுக்கு முக்கிய தொழில் நகரங்களில் உள்ள ரயில் நிலையங்களில் 5 நிமிட நேரம் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதிகை, தூத்துக்குடி, மைசூர் ரயில் ஆகியவை விருதுநகர் ரயில் நிலையத்திலும், சிலம்பு எக்ஸ்பிரஸ் ராஜபாளையத்திலும், முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சாத்தூரிலும், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் கோவில்பட்டியிலும், பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஒட்டன்சத்திரத்திலும் 5 நிமிடம் நின்று செல்லும். இதற்கிடையே பொறியியல் பணி காரணமாக வரும் 31ஆம் தேதி மதுரை சென்னை விரைவு ரயில் விழுப்புரம் சென்னை இடையே ரத்து செய்யப்படுகிறது. இதுபோன்ற பல்வேறு ரயில்களும் பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் துப்புரவு வார விழாவின் ஒரு பகுதியாக மரக்கன்று நடும் விழா பிரசார் பாரதியின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகப் பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குநர் எஸ் ராமச்சந்திரன், கூடுதல் தலைமை இயக்குநர் என் தியாகராஜன், துணை தலைமை இயக்குநர்கள் முத்துசாமி, கே வி ராமச்சந்திரன், எம் வாசுகி, பி கீதாராணி உட்பட பலர் கலந்து கொண்டனா்.